ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, 1 மந்த்தில் அதாவது ஜஸ்ட் 4 வீக்ஸில் உடம்பு எப்படி ஃபிட்டாக கொண்டு வருது, அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 3 பயிற்சி மட்டும்தான் நம்ம சிறந்த பயிற்சியாக தேர்ந்தெடுத்து நம்ம செய்கிறோம், வயிறை குறைச்சி ஒன்று போல் ஃபிட்டாக ஆடுறதுக்கு. ஃபஸ்ட்டு பயிற்சி வந்து லெக் ரைஸ், அதாவது படுத்துக்கிட்டு கால்களை உயர்த்துவது, வானத்தை நோக்கி கால்கள் ரெண்டையும் ஒன்று போல் உயர்த்தணும். இந்த பயிற்சியில் வந்து உங்களுடைய மூச்சு நல்லா இழுத்து மூச்சு வெளியிடணும். கீழே கால்களை இறக்கும்போது மூச்சு வந்து நல்லா இழுத்துக்கணும். மேலே காலை உயர தூக்கும்போது மூச்சு வந்து வெளியில் விட்டுணும், ரிலீஸ் பண்ணி உங்களுடைய வயிறை நல்லா டைட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டொமக் வந்து நல்லா சுருங்கி ஃபிட்டாக செட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வயிறு வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வயிறு குறைவதற்கு ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். நீங்கள் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு பெட்டில் ஒரு மேட்டு போட்டு தரையில் படுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பயிற்சி வந்து வீட்டிலேயே செய்யலாம். ஈஸியான பயிற்சி, சிம்பிளான பயிற்சி. ஜஸ்ட் 3 பயிற்சிகள் மட்டுமே நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த 3 பயிற்சியை தவறாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் அவுட்டில் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து இவங்க செய்கிற மாதிரியே செய்யுங்க. சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு பண்ணணும். இதோடு நீங்கள் வந்து டயட்டு ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ செஞ்சாலும் வயிறு குறைய மாட்டேதுங்க, உடம்பு ஃபிட்டாக வர மாட்டேதுங்க அப்படின்னு நினைக்கிற எல்லோரும் இந்த மாதிரி பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில நேரத்தில் வந்து புரியாமல் போகலாம் எந்த மாதிரி மெத்தடு எப்படி செய்கிறதுங்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2வது பயிற்சி, க்ரன்ச்சஸ். இந்த க்ரன்ச்சஸ் பயிற்சி வந்து அதே போல் ஒரு பெட்டில் படுத்துக்கணும், கால்களை மடக்கி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படிலாம் ஸ்டூல் மேலே தூக்கூட வச்சுக்கலாம். வச்சுக்கொண்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் உங்கள் தலையை தூக்கி இடுப்பு வரைக்கும் எழுந்திருக்கணும். இந்த பயிற்சியும் அதே போல் உங்களுடைய மூச்சு வந்து மூச்சு காற்று ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கண்டிப்பான முறையில் பண்ணணும். அனைத்து பயிற்சியிலையும் கீழே படும்போது மூச்சு இழுத்துக்கலாம், மேலே எழுந்திரிச்சதும் மூச்சு வந்து வெளியில் விட்டு ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணி உங்கள் ஸ்டொமக் வயிறை வந்து டைட் பண்ணணும். இதே நீங்கள் வந்து இதே மாதிரி செய்யணும். இதை பாருங்கள், நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்காமல் நல்லா தெளிவாக பாருங்கள். அதுதான் உங்க சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கங்கிறது. மெத்தட் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணணும். உங்களுடைய முதுகு வந்து வளையக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக எழுந்திரிக்கணும். கைகள் வந்து உங்கள் தலை பக்கத்தில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பின்னால் வச்சுக்கலாம். பின்னால் வச்சிங்கன்னா உங்களுடைய தலையை அழுத்தாமல் வச்சுக்கணும், கழுத்தை அமுக்காமல் வச்சுக்கோங்க. இந்த பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து 2 பயிற்சி பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது 3வது பயிற்சி. அது என்ன மாதிரி பயிற்சி அப்படின்னா, அதுவும் இதே போல் ஒரு சிம்பிளான பயிற்சி தான். இந்த அந்த பயிற்சி வந்து பிளாங்க்ங்கிற ஒரு பயிற்சி. இந்த பிளாங்க் பயிற்சி வந்து இதை பார்க்குறீங்களா, இந்த பயிற்சி தான் பிளாங்க்கு. இதாவது இந்த பயிற்சியில் வந்து அதே போல் நீங்கள் ஒரு மேட்டில் படுத்துக்கலாம், குப்புறப்படுத்துக்கணும். குப்புறப்படுத்துக்கிட்டு உங்கள் முழங்கை வந்து தரையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கால்கள் ரெண்டையும் அந்த நண்பர் வச்சுருக்க மாதிரி தரையில் கீழே ஊனிக்கோங்க. இதில் வந்து மூச்சு நீங்கள் இழுத்து மெதுவாக ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். இதில் வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். உங்கள் தொப்பை வயிறு வந்து கீழே தொங்காது, ஏன்னா கீழே ரொம்ப இதாக வருதுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வராது. இந்த பயிற்சி நீங்கள் பண்ணுறபோது உங்களுடைய வயிறு வந்து உள்ளே இழுத்து அப்படியே நிற்கும். பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி நேர்கோட்டில் உங்களுடைய முதுகு உடலை வந்து நேர்கோட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கணும். ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா ஒரு 60 செகண்ட், 1 மினிட் மேக்ஸிமம் 1 மினிட் வந்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் இந்த பயிற்சியை நம்ம பார்த்துருக்கோம், 3 பயிற்சிகள் பார்த்துருக்கோம். இந்த நண்பர் செய்கிற மாதிரி இதே மாதிரி தலை குனிஞ்ச மாணிக்கு அப்படியே இருக்கணும். தலையை ரொம்ப நிமிர்ந்து பார்க்காதீங்க, நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து வலிக்கும். ஸோ இந்த பயிற்சியை நம்ம வந்து மூச்சு பயிற்சி நான் சிறப்பாக செய்ய வேணும். இதை வந்து நமக்கு வந்து சரியான டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எந்த பயிற்சி செஞ்சீங்கனாலும் நம்ம ப்ராப்பரான டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா கார்போ இருக்க ஃபுட்டு, ஃபேட் இருக்க ஃபுட்டு, ஆயில் அதிகமாக இருக்க ஃபுட்டெல்லாம் ரொம்ப எடுத்துக்காதீங்க உங்கள் உணவில். அன்றாட உணவில் வந்து மைல்டாக எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் வந்து அதிகம் சாப்பிடுங்க.
இப்போ வந்து நம்ம வந்து மூன்று பயிற்சியிலையும் பார்த்துட்டோம். மூன்று பயிற்சி மிக சிறப்பாக வந்து நம்ம செஞ்சுருக்குறோம். இதில் வந்து நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணுவோம். வாரத்தில் 3 நாள் இந்த பயிற்சி வந்து தவறாமல் நீங்கள் செய்யுங்க. 3 செட்டு 20 ரெப்ஸு நீங்கள் பண்ணினீங்கன்னா போதுமானது. ஒரு செட்டுக்கு 20 ரெப்பு இல்லைன்னா உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ செய்ய முடியும், ஃபெயிலியர் அதாவது இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாதுங்கிறது அளவுக்கு நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த பயிற்சி வந்து தவறாமல் செய்யுங்க, உங்களோட உடம்பு ஃபிட்டாக இருக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.